சேலத்தில் துப்பாக்கி தயாரித்த விவகாரத்தில் கைதான பட்டதாரி இளைஞர்கள் தங்கியிருந்த வாடகை வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், இது குறித்தான முழு விவரம். துப்பாக்கி தயார் செய்த விவகாரம் தொடர்பாக தற்போது தேசிய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு யூடியூப் பார்த்து துப்பாக்கி செய்த விவகாரம் பெரும் அதிர்ச்சி பெற்றது. இந்த நிலையில் இந்த வழக்கானது என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டது. இதனையடுத்து சேலத்தில் முகாமிட்டிருந்த தேசிய புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் இன்றைய தினம் ஏற்காடு மலை அடிவாரம் பகுதியில் அமைக்கக்கூடிய செட்டிச்சாவடி பகுதியில் தற்போது அந்த வாலிபர்கள் தங்கியிருந்த இல்லத்தில் சோதனை நடத்தி வருகிறார்கள். இன்று காலை முதல் நடைபெற்ற ஒரு சோதனையில் அவர்கள் தங்கியிருந்த இல்லத்தில் இருந்து இரண்டு பெட்டிகள் அடங்கிய ஆவணங்களை வந்து அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். மேலும் துப்பாக்கி தயார் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருந்த பொருட்களையும் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த இல்லத்தில் வந்து சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த சோதனை நீடித்து வருவதால் முக்கிய ஆவணங்கள் மற்றும் துப்பாக்கி தயார் செய்வது குறித்து ஏதேனும் முக்கிய தகவல் கிடைக்கும் என தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் அந்த இல்லத்தை சுற்றிலும் தற்போது போலீசார் வந்து பாதுகாப்பினையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு புறம் சோதனை நடைபெற்று வர வேளையில் கைது செய்யப்பட்டுள்ள இருவருமே சேலம் மத்திய செயலில் தான் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமும் இன்று மாலை நேரடியாகவே விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.